பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்புகளே அவர்களினுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களை நீங்கள் இந்து என குறிப்பிடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ஆம், கர்நாடக மாநிலத்துல வீரசைவ மகாசபா அமைப்பினுடைய ஆண்டு விழா நடக்குது. அந்த ஆண்டு விழாவில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றாங்க. அதுல ஒரு முக்கியமான தீர்மானம் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. என்ன அப்படின்னா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்தினுடைய அரசியல் என்பதும் அல்லது மக்களுக்காக கிடைக்கக்கூடிய பல்வேறு சமூக அமைப்பு சோசியல் சிஸ்டம் அப்படிங்கிறதுமே சாதி அடிப்படையிலாக பிரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கும். அது தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அங்க லிங்காயத் சமூகம், ஒக்கலிகா சமூகம், கவுடா என இந்த மூன்று சமூகங்கள் மிக அதிக அளவில் இருக்கு. பொலிட்டிக்கல் டாமினன்ட் அப்படினு பார்த்தோம்னா இந்த லிங்காயத்துக்கும் ஒக்கலிகா சமூகத்திற்குமான அந்த டாமினன்ட் தான் வந்து அதிகமாக இருக்குது. அந்த வகையில் இந்த வீரசைவ மகாசபையினுடைய ஆண்டு விழா, மிக குறிப்பாக அதனுடைய தலைவரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான், அவர் தலைமையில் இந்த கூட்டம் என்பது நடக்குது. அவர்கள் இயற்றிய தீர்மானம் என்ன அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்படும் போது இந்த லிங்காயத் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து இந்து என குறிப்பிடாதீர்கள். அவங்க ஒன்று வீர சைவர்கள் அப்படின்னு குறிப்பிடுங்க, இல்லனா லிங்காயத்துன்னு குறிப்பிடுங்க, இந்து என குறிப்பிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அங்க இருக்கக்கூடிய சமூக மக்களுக்கு எல்லாம் இதை வலியுறுத்தணும். மாநிலம் முழுவதுமாக இருக்கிற எல்லா சமூக மக்களிடமும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அந்த மாநாட்டில் கருத்தரங்களை வலியுறுத்துறாங்க. இது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கோர் ஐடியாலஜி, அவர்களுடைய சித்தாந்தம் என்பது இந்து மக்களை ஒரு புள்ளியில் ஒருங்கிணைப்பது அப்படிங்கிறது தான். இந்து மதத்திற்கான அந்த முன்னெடுப்பை தான் அவர்களினுடைய கோர் அமைப்பான ஆர்எஸ்எஸ் கூட முன்வைக்குது. அப்படியான சூழல்ல இந்த வீரசைவ மகாசபா இந்து என குறிப்பிடாதீர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிற விஷயத்தினுடவே இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஆண்டு விழாவில், இந்த வீரசைவ மகாசபையினுடைய ஆண்டு விழாவில் இவர் இந்த தீர்மானத்தை மேடையில் அறிவிக்கும் போது யாரெல்லாம் அந்த மேடையில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எடியூரப்பாவினுடைய மகன் பி.ஒய். விஜயேந்திரா அந்த மேடையில் இருக்கிறாரு. முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை அந்த மேடையில் இருக்கிறாரு. இந்த சமூகம் அப்படிங்கிறதுனால அவர்களுக்குள்ள அந்த கட்சி பேதம் வராது. சமூகம்னு வந்துட்டாங்கன்னா அந்த கட்சி பேதத்தை பார்க்க மாட்டாங்க. அப்படி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த, சமீபத்தில் பிஜேபியிலிருந்து சீட் கிடைக்காம காங்கிரஸ் கட்சிக்கு போய் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் அந்த மேடையில் இருக்கிறாரு. இவ்வளவு பேரும் இருக்கக்கூடிய மேடையில தான் இப்படியான ஒரு அறிவிப்பு என்பது வெளியாகிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக ஒரு கமிட்டி என்பது அமைக்கப்படுகிறது, காந்தராஜ் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி பல்வேறு ஆய்வுகளை நடத்தி ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. அது ஏற்கனவே சித்தராமையா முதலமைச்சராக இருந்தபோது தான் அந்த ரிப்போர்ட் கிடைக்குது. அதுக்கும் கூட பல்வேறு சாதி அமைப்புகள் அந்த ரிப்போர்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சயின்டிபிக் சென்சஸ் அப்படிங்கிறது எடுக்கப்பட வேண்டும். அப்படி ஒருவேளை அந்த சென்சஸ் எடுக்கப்பட்டால் இந்த சமூகத்தைச் சேர்ந்த மக்கள், அதாவது வீரசைவ லிங்காயத்துகள் யாருமே இந்து அப்படின்னு தங்களுடைய மத அடையாளங்களை குறிப்பிட வேண்டாம், ஒன்று வீரசைவர்னு போடணும், இல்லைன்னா லிங்காயத்துன்னு போடணும். அதன் மூலமாகத்தான் நம்முடைய சமூக மக்களுக்கான ஒரு அங்கீகாரம் என்பது கிடைக்கும். அதன் மூலமாகத்தான் நமக்கான விஷயங்களை நம்ம கேட்டு பெற முடியும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். இது மாநிலத்தோடு சுருங்கி போகக்கூடிய ஒரு விஷயமா இதை பார்த்துட முடியுமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஏன் அப்படின்னா, மறுபடியும் பாஜக முன்னெடுக்கக்கூடிய அரசியல், அந்த இந்துத்துவ அரசியல், இந்து பிரிடாமினன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் பார்க்கும் போது இதை இந்துவை தவிருங்கள் அப்படின்னு ஒரு அமைப்பு, இந்து அமைப்பே சொல்லுவது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அதுவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே இருக்கக்கூடிய மேடையில் இப்படியான ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. எதிர்வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தல், என்ன சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை பாரதிய ஜனதா அங்கு சந்தித்திருக்கிறது. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. அது தொடர்பான நிறைய விஷயங்களை, வியூகங்களை பாரதிய ஜனதா வகுத்து கொண்டிருக்கும் போது வீர சைவ மகாசபை அமைப்பிலிருந்து இப்படியான ஒரு குரல் எழுந்திருப்பது என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய அம்சமாக இருக்கு. வீடியோ மட்டும் இல்லாம இந்த செய்திகளை படிச்சு தெரிஞ்சுக்கவும், டிவியே இல்லாம லைவ் நியூஸ் பார்க்கவும் news18tamil.com பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க.